இந்த பூப்பைதல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு மாதா மதம் மாத விளக்குங்கிறது வரணும். மாத விளக்கு எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வரணுங்க? 28 நாளைக்கு ஒரு தடவை வரணும். ஆனா இதுக்கு பேர் என்ன? மாத விளக்கு. அப்போ ஒரு மாதத்துக்கு எத்தனை நாட்கள்? 30-31 நாட்கள் இல்லையா? பேர் மாத விளக்கு, ஆனா 28 நாளைக்கு ஒரு தடவை வரணும். இந்த இதுலேயும் இயல்பு, இந்த வழக்கத்தை மாத்தினது யாருங்க? நவீன மருத்துவம். 28 நாளைக்கு ஒரு தடவை வரணும்னு சொன்னது நவீன மருத்துவம். இன்னைக்கு இன்ஃபெர்டிலிட்டி குழந்தை பேருக்காக போனோம்னா ரெகுலர் பீரியடா இல்ல இரெகுலர் பீரியடா தான் கேக்குறாங்க. 28 நாளைக்கு ஒரு தடவை உனக்கு வரணும், வரணும். இது எல்லாம் யாருங்க சொல்லி வச்சது? ஒண்ணு இல்லைங்க, என்னோட கணவர் வந்து ஒரு பப்ளிக் செக்டார்ல வேலை பார்க்கிறார், பொதுத்துறை நிறுவனத்துல வேலை பார்க்கிறார். அவங்களதுல வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணி ஆகணும், பண்ணி மெடிக்கல் கார்டு போட்டாகணும். அது வேற வழியில போட்டாகணும். நம்ம இந்த துறையில இருந்தாலும் நாமளும் போட்டு தான் ஆகணும். அந்த கட்டாயத்துக்கு ஆளாக்கிட்டோம். நான் போனேன் மாஸ்டர் ஹெல்த் செக்அப், எல்லாருக்கும் வேண்டாம்னு சொல்லுவேன், ஆனா வேற வழி இல்லை, கணவரோட பணி நிமித்தமா போகணும். போயாச்சு. போனோடனே என்னோட வயது கேட்டாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, என் வயசு 51. நம்ப முடியுதுங்களா? சும்மா ஜோக்கு சொன்னேன். 51 தான் வயது. சொன்ன உடனே அவங்க கேட்டாங்க, மாத விளக்கு நின்று எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னாங்க. மாத விளக்கு நின்னா, மாத விளக்கு வந்துட்டு இருக்குமா அப்படின்னு. என்னது வயசு 51 ஆகுதுங்கிறீங்க, இன்னும் உங்களுக்கு மாத விளக்கு நிக்கலையா? புரியுதுங்களா? MBBS படிப்பு எப்படி இருக்குன்னு, 51-50 வயசு ஆயிட்டா மாத விளக்கு நிக்கணும்னு அவங்களுக்கு படிப்பு சொல்லியிருக்கு. யாருங்க சொன்னது? நமக்கு திருமூலத்தேவர் 70 வயசு வரைக்கும் மாத விளக்கு வரணும், குழந்தை பெற்றுக்கலாம்னு சொல்லியிருக்கும் பொழுது 50 வயசுல மாத விளக்கு விற்கணும்னு யாரு சொன்னது? புரிஞ்சுக்கங்க, வயதுக்கும் வாழ்க்கைக்கும் அறிவியல் மருத்துவத்துக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. 28 நாளைக்கு ஒரு தடவை மாத விளக்கு வரணும்னு அறிவியல் மருத்துவம் சொல்லுது. அதையும் நம்ம தலையில தூக்கி வச்சுட்டு எனக்கு 25 நாளைக்கு ஒரு தடவை வந்துருது, எனக்கு மாத விளக்கு வரணும் 30-35 நாள் ஆகுது, 28 நாளைக்கு ஒரு தடவை வர்றதே இல்லைங்கிறீங்க. யாரு சொன்னது அப்படி? மாத விளக்குன்னா மாத விளக்குங்க. 31 நாள், 25 நாள்ல இருந்து 35 நாளுக்குள்ள மாத விளக்கு வந்தா முறையான மாத விளக்கு. சரி, இந்த 28 நாளைக்கு, ஏன்னா உங்களுக்கு அறிவியல் ரீதியாக சொன்னா தான் நீங்கள் நம்புவீங்க இல்லையா. 28 நாளைக்கு ஒரு தடவை ஏன் மாத விளக்கு வருது, அதுக்கு அறிவியல் ரீதியான காரணம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம். ரெண்டாவது, வந்தால் ரத்தப்போக்கம் எத்தனை நாள் வரைக்கும் இருக்குது? குறைந்தது 3 நாள் இருக்கணும், அதிகபட்சம் 7 நாள் இருக்கணும். இதுக்கு கம்மியாக போனாலும் அதுவும் முறையற்ற மாத விளக்கு, 7 நாளுக்கு மேலே போனாலும் முறையற்ற மாத விளக்கு, கவனத்தில் கொள்ள வேண்டியதுன்னு அர்த்தம். சரி, இப்போ 28 நாளைக்கு ஒரு தடவை மாத விளக்கு வர்றதுக்கு ரெண்டு காரணம் பார்க்கலாம். ஒன்று வானவியல் சாஸ்திர ரீதியான காரணம், இன்னொன்று அறிவியல் ரீதியான காரணம்.